மோடி அமித்ஷா யோகி ஆதித்யநாத்தை எச்சரித்த அஜித் பவார். மகாராஷ்டிரா மண்ணில் சிவாஜி மகாராஜா, சாவித்ரி பூலே, அம்பேத்கர் போன்ற மகான்கள் வாழ்ந்த இந்த பூமியில் யோகி ஆதித்யநாத், மோடி போன்றவருடைய பிரச்சாரம் அறவே கூடாது என எச்சரித்த அஜித் பவார். சரத்பவாரை சந்தித்த ஏக்நாத் ஷிண்டே, பாஜக கூட்டணியில் என்னதான் நடக்கிறது, உண்மையிலே கூட்டணி இருக்கிறதா, தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பாஜக கூட்டணிக்குள்ளே இப்படி ஒரு கலைபரங்கள் உருவாகி இருக்கிறது, இப்படி ஆல்ரெடி ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்ததுனால தான் இறுதியாக மோடி அமித்ஷா யோகி ஆதித்யநாத் எல்லாம் பிரச்சாரத்துக்கு வந்தார்களா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. தேர்தலுக்கு பின்பு ஒருவேளை அஜித் பவாரும் ஏக்நாத் ஷிண்டேயும் திரும்பவும் அவருடைய தாய் கட்சிக்கே போயிடுவாங்களா அப்படிங்கிற சந்தேகங்கள் கிளம்பி இருக்கிறது. இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நவம்பர் 20 288 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருபுறம் இந்தியா கூட்டணி தரப்பில் ரொம்ப பவர்ஃபுல்லான பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. 5 மிகப்பெரிய வாக்குறுதிகள் அந்த மாநில மக்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க. அந்த வாக்குறுதிகள் அனைத்தும் மிகவும் வைரலாக அந்த மாநிலத்தில் மக்கள் மத்தியில் பேசப்படுது. நகர்ப்புறம் முதற்கொண்டு கிராமப்புறங்கள் வரைக்க அந்த வாக்குறுதிகள் வந்து பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். காரணம், பெண்களுக்கு மாதம் 3000 ரூபாய், பெண்களுக்கு இலவச பேருந்து, 25 லட்சம் ரூபாய் வரையிலான இன்சூரன்ஸ் ஸ்கீமு, அப்புறம் விவசாய கடன் தள்ளுபடி, இஎம்ஐயை ப்ராப்பராக கட்டிட்டு வந்தால் அடிஷ்னலாக 50,000 ரூபாய் வரைக்கும் கடனை வந்து தள்ளுபடி பண்ணுறோம்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இது போக இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் உதவித்தொகை அப்படின்னு 5 மிக முக்கியமான வாக்குறுதிகளை வந்து காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி தரப்பில் ஒட்டுமொத்தமாக ஒற்றுமையாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியது. ஏன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வர்சஸ் அதர்ஸ் அப்படின்ற களம் வந்து திரும்பி இருக்கிறது. வெளியில் வந்து என்னதான் மகாயுதி, தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ், அப்புறம் தேவேந்திர ஃபட்னவிஸ் தலைமையிலான பாஜக, இவர்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி வெளியில் காட்டிக்கிட்டாலும் உள்ளே வந்து பல பகைகள் வந்து புகைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னதாகவே சீட் ஷேரிங்கில் இருந்தே இந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா பிஜேபி வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 148 இருந்து 156 தொகுதிகள் வந்து எங்களுக்கு வேணும்னு அடம்பிடிச்சு கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 86 தொகுதி வந்து ஏக்நாத் ஷிண்டே, மீதி இருக்கிறது தான் அஜித் பவாருக்குன்னு போயிருக்கு. ஸோ இதுலேயே அவர்கள் வந்து மனமகிழ்ச்சியாக இல்லை. இது எப்படி வந்து நம்ம 3 பேரும் சேர்ந்து தானே ஆட்சியை நடத்தணும், அதுவும் முக்கியமாக ஏக்நாத் ஷிண்டே தான் முதல்வராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறப்ப சீட் ஷேரிங்லேயும் வந்து சமமாக தானே பிரிச்சிருக்கணும் அப்படின்னு சண்டைகள் அங்கே ஆரம்பிச்சிருக்கு. அங்கே ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பிஜேபிக்காரர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஏக்நாத் ஷிண்டே தரப்பில் மாஹிம் அப்படிங்கிற தொகுதியில் அதை வந்து கூட்டணி வந்து அவருக்கு தான் ஒதுக்கியிருக்குது. அந்த இடத்துல ராஜ் தாக்கரே எம்என்எஸ்ன்னு இருக்கக்கூடிய கட்சி, அந்த கட்சியில் அவருடைய மகன் அமித் தாக்கரேயை கொண்டு வந்து மாஹிமில் நிறுத்துகிறாங்க. அங்கே வந்து ஏற்கனவே ஏக்நாத் ஷிண்டே தரப்பில் இருக்கக்கூடிய சிவசேனா வேட்பாளர் வந்து நிற்கிறாரு. அங்கே நிற்கக்கூடிய ராஜ் தாக்கரே அவர்களுடைய மகனான அமித் தாக்கரேக்கு பிஜேபி வந்து ஓப்பன் சப்போர்ட் கொடுக்குது. ஈவன்தோ கூட்டணியில் ஏக்நாத் ஷிண்டேவுடைய வேட்பாளர் வந்து அங்கே நிறுத்தினாலும் இது என்ன கூட்டணி தர்மம் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாகிச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ராஜ் தாக்கரே வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுத்தாரு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. இந்த முறை வந்து பெரிய அளவில் அவர் வந்து தனிச்சு நிற்கிறாரு. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிவசேனா கூட்டணியில் இருக்கவங்களே எதிர்த்து நிற்கிறாரு அப்படின்னா பிஜேபி எப்படி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாங்க ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அஜித் பவார் கூட்டணியில் இருக்கிறாரு. அவருடைய அமைச்சராக இருந்த நவாப் மாலிக் வந்து அவருக்கு வந்து நாங்கள் பிரச்சாரத்துக்கு வரமாட்டோம் அப்படின்னு தேவேந்திர ஃபட்னவிஸ் வந்து ஓப்பனாகவே அறிவிக்கிறாரு. பாஜகக்காரர்கள் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணியும் பேசுகிறாங்க. அப்படின்னா கூட்டணி தர்மம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? எல்லாருமே சமமாக தானே இருக்கணும். இப்போ காங்கிரஸ்க்கு கூட்டணின்னு எடுத்துக்கிட்டீங்க, இல்லை இந்தியா கூட்டணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு உத்தவ் தாக்கரே போய் வாக்கு சேகரிக்கிறாரு. சிவசேனா உத்தவ் தாக்கரேனுடைய தலைமையிலான சிவசேனா வேட்பாளர்களுக்கு காங்கிரஸ் கட்சி போய் வாக்கு சேகரிக்கிறது, காங்கிரஸ் தலைவர்களும் போய் வாக்கு சேகரிக்கிறாங்க. அதே மாதிரி
சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸுக்கு உத்தவ் தாக்கரேவும் போறாரு, காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் போறாங்க. எல்லாருமே அவங்க ஒற்றுமையை வெளிப்படுத்துறாங்க மக்கள் மத்தியில. அவர்களுடைய ஒற்றுமைக்காகவே மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு கிரெடிபிலிட்டி உருவாகி இருக்கிறது. ஆனா பாஜக தரப்புல அப்படி இல்லை. வெளியில வந்து ஒரு பிக்சர் காட்டுறாங்க, உள்ளுக்குள்ள புகஞ்சுக்கிட்டு கிடக்கு. இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்கள்லாம் டோட்டலா அன்ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் தான் இப்ப வந்திருக்கு. இப்ப கூட்டணிக்கே வந்து கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு எதிராக இன்னொருத்தர் வந்து நிக்கிறாரு, அவருக்கு நான் ஓப்பனா சப்போர்ட் பண்ணுவேன்னு பிஜேபி சொல்லுச்சுன்னா இது கூட இருந்தே கழுத்திருக்கிற வேலை தானே அப்படிங்கிற மாதிரி இப்போ அஜித் பவாரும் ஃபீல் பண்றாரு, ஏக்நாத் ஷிண்டேயும் ஃபீல் பண்றாங்க. இதனை அடுத்துதான் பாத்தீங்கன்னா அங்க அந்த மாநிலத்துல வந்து அஜித் பவாரா இருக்கட்டும் ஏக்நாத் ஷிண்டேயா இருக்கட்டும் சரத்பவாரை எதிர்த்தோ இல்ல அவரை அவமரியாதை செஞ்சோ அவர்களால அரசியல் செய்ய முடியாது. ஏன்னா அந்த மகாராஷ்டிரா மாநில அரசியலை பொறுத்த வரைக்கும் சரத்பவார் அப்படிங்கிறவர் ஒரு மிக மூத்த தலைவர். அப்படி இருக்கிறப்ப அவரை வந்து அவமரியாதை செஞ்சு அவமரியாதையாக பேசி கொச்சையாக பேசி எல்லாம் அந்த மாநிலத்தில் அரசியல் செஞ்சா மக்கள்கிட்ட மக்கள் மத்தியில் டோட்டலாக வந்து மக்கள் வந்து இவர்களை புறக்கணிச்சிருவாங்க அப்படின்னு அவர் ஆரம்பத்திலிருந்தே இவரை வந்து ஒரு ஸ்டேட்டஸ்கோவை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறார். ஏக்நாத் ஷிண்டேவும் சரி அஜித் பவார் பல அக்கேஷன்ஸில் வந்து அஜித் பவாரை நேரடியாக போய் சந்தித்திருக்கிறாரு, பல ஆலோசனைகள் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்திருக்குது. ஆனால் பிஜேபி என்ன பண்ணுதுன்னா டோட்டலாக சரத்பவாரை உத்தவ் தாக்கரேயை காங்கிரஸ் கட்சி தலைவர்களை ரொம்ப அநாகரிகமாக விமர்சனம் பண்ணுறாங்க, ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. இதை வந்து அவர்கள் வந்து சரியாக முறையில் எடுத்துக்கல. என்னதான் வந்து அவர்களை விட்டு நாங்கள் பிரிஞ்சு வந்துட்டாலும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியங்கள் வந்து கொடுக்கப்பட வேண்டும். இது வந்து மகாராஷ்டிரா அரசியலில் புதுசு, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன, அஜித் பவார் இப்போ என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து மகான்கள் பிறந்த ஊர், மகாத்மா பிறந்த ஊர், அம்பேத்கர் அவர்கள் பிறந்த ஊர், சாவித்ரி பாய் பூலே அவர்கள் பிறந்த ஊர், சாகு அவர்கள் பிறந்த ஊர் அப்படிங்கிறப்ப, சிவாஜி மகாராஜா பிறந்த ஊர் அப்படிங்கிறப்ப, இந்த மண்ணில் மதத்தின் அடிப்படையில் வெறுப்பு அரசியலை பேசுறதுக்கு துளி அளவும் இடம் இல்லை. யோகி ஆதித்யநாத் வந்து இங்கே மதத்து அடிப்படையில் பேசுறாரு, மோடி வந்து பேசுறாரு, அமித்ஷா வந்து பேசுறாரு அப்படிங்கிறப்ப இதை நாங்கள் துளி அளவும் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு அஜித் பவார் இப்போ போர்க்குரல் தூக்கி இருக்கிறாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே எங்களுடைய பாராமதி தொகுதி, அதே மாதிரி என்சிபி அஜித் பவார் தலைமையிலான என்சிபி வேட்பாளர்கள் எங்கெல்லாம் நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் மோடியோ அமித்ஷாவோ யோகி ஆதித்யநாத்தோ ஒரு நாளும் பிரச்சாரத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. இதுவே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து இந்த தலைவர்களுக்கு எல்லாம் வந்து அந்த மாநிலத்தில் மதத்தின் அடிப்படையில் பிரச்சாரம் பண்ணுறப்ப மக்கள் மத்தியில் அதற்கான வரவேற்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு புறம். இன்னொரு புறம் ஏற்கனவே இவர்களுடைய லீடர்ஷிப் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தோல்வியை சந்திச்சிருக்கு. இவர்கள் மேலும் வந்தால் நம்மளை தான் வீக்கெண்ட் பண்ணுவாங்க, அவர்கள் வந்து ஸ்ட்ராங்காக 100 இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்றுருவாங்க, நம்ம தான் தோற்று போவோம், நாளைக்கு நமக்கு தான் அரசியலில் எதிர்காலம் இல்லாமல் போயிடும். நாளைக்கு வந்து சரத்பவார்கிட்டயே திரும்பி போனாலும் இல்லை உத்தவ் தாக்கரேக்கிட்டே திரும்பி போனாலும் கௌரவமாக போகணும், ஒன்றும் இல்லாமல் போனோம் அப்படின்னா நமக்கு எதிர்காலம் இருக்காது அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்தின் உச்சகட்டத்திற்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து இப்போ அந்த மாநிலத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா தேர்தல் பரப்புரையிலையும் பாஜக கட்சி மட்டும்தான் சரத்பவாரையும் உத்தவ் தாக்கரேயையும் காங்கிரஸையும் அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் எங்கேயுமே ஏக்நாத் ஷிண்டேவோ அஜித் பவாரோ யாரை பற்றியுமே பேசுறதில்ல. அவங்க வந்து அவர்கள் செய்த நலத்திட்டங்கள் அடிப்படையில் தான் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் மிக முக்கியமாக பார்க்கப்படுது. இது வந்து அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய வந்து உரசலை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா பாஜக என்ன சொல்லுது, நீ வந்து சரத்பவார் அட்டாக் பண்ணு, உத்தவ் தாக்கரே அட்டாக் பண்ணு, நீ அவங்களை அட்டாக் பண்ணலை அப்படின்னா இப்போ மறைமுகமாக அவங்களோட டீல் வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்களை கிளப்புறாங்க. ஆனால் இவர்கள் தரப்புலேருந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, எது எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு, அநாகரிகமாக நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு சஸ்பிஷனை உருவாக்குது. தேர்தலுக்கு பின்பு ஒருவேளை அஜித் பவாரும் அப்புறம் ஏக்நாத் ஷிண்டேயும் திரும்பவும் இவர்களோட ஒரு கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்விகள் வந்து உருவாகுது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுடையும் அமித்ஷா கூடையும் ஏக்நாத் ஷிண்டே வந்து கொஞ்சம் க்ளோஸான நபர் தான். யார், தேவேந்திர ஃபட்னவிஸை விட. ஏன்னா ஏற்கனவே அங்கே ஒரு பேச்சு அடிபட்டுச்சு, மோடி வந்து தேவேந்திர ஃபட்னவிஸ் வளருவதை வந்து விரும்பலை. நாளைக்கு வந்து அவர் மோடிக்கு அமித்ஷாக்கு ஈக்குவலாக தேவேந்திர ஃபட்னவிஸ் வளர்ந்து பெரிய அளவில் உருவாகிடுவார். ஏன்னா அவருக்கு வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஆதரவு இருக்குது அப்படிங்கிறதுனால அவரை டம்மி பண்ணுறதுக்காக தான் ஏக்நாத் ஷிண்டேவையே முதல்வராக ஆக்குனாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் உண்டு. அப்படி இருக்கிறப்ப இந்த தேர்தலில்
பாஜக தரப்புலையோ மோடி தரப்புலையோ பெரிய அளவுக்கு இவர் தான் சிஎம் வேட்பாளர் அப்படிங்கிற அடிப்படையில் யாரையுமே ப்ரொஜெக்ட் பண்ணாமல் தான் பிஜேபி வந்து களம் காணுது. அது வந்து எங்களுக்கு விரும்பலை, ஏன்னா 2.5 வருஷம் வந்து நாங்கள் சூப்பரான ஆட்சி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு ஏக்நாத் ஷிண்டே சொல்கிறார். அப்படிங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் கூட கிரெடிட் கொடுக்க மாட்டீங்களே அப்படிங்கிற ஒரு புலம்பலில் ஏக்நாத் ஷிண்டேவும் இருக்கிறாரு. இன்னொரு புறம் ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஏற்கனவே அஜித் பவரை பங்கமாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. அவரை சேர்த்ததுனால தான் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியவே பெற்றீங்க, அந்த இது வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வேஸ்ட் லக்கேஜ் அதை கழட்டி விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கட்டுரையே எழுதியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அடிப்படையில் வச்சு பார்க்குறப்ப நாளைக்கு நமக்கு தான் பெரிய பாதிப்பு வரும்னு அஜித் பவார்லேருந்து ஏக்நாத் ஷிண்டேலேருந்து உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ எந்த நேரத்தில் எது வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து. இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் மத்தியில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மக்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி ரொம்ப வலுவாக ரொம்ப அழகாக அந்த யூனிட்டியையும் ஒரு வைப்ரன்ஸையும் வெளிப்படுத்துறது வந்து மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ஸ்டேபிளான கவர்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதாகவும் அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.